ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல இவ்வளோ கூட்டம் டெய்லி இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச ஷாப் தான் இந்த ஷாந்தலா ஐஸ்கிரீம்ஸ். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாஷம் சர்க்கிள் ராஜாஜிநகர் பெங்களூர்ல தான் இருக்கு. இங்க அப்படி என்னதான் ஸ்பெஷல், ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் கடகடன்னு மெனுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மெனுவை பார்த்தா உண்மையாகவே நான் ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா அவ்வளோ ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இவங்க ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 20 rupees ஸ்டார்ட் ஆகி வெறும் 350 rupees உங்களுக்கு என்னென்ன ஐஸ்கிரீம் வேணுமோ அத்தனை ஐஸ்கிரீம் வெரைட்டிஸும் இவங்க கிட்ட இருக்கு. இந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய ரீசன் இதுதான், அஃபோர்டபுளா வந்து இவங்க சேல் பண்றாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 20 years இந்த ஷாப்பை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய இருக்கு, அதனாலயே ரெகுலர் கஸ்டமரா இவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃபேமிலியா வர ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க இங்க வாங்கினது வந்து ஷாந்தலா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். ப்ரிஃபரபிளா எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் தான் நாங்க செலக்ட் பண்ணி வாங்கினோம். இதோட பிரைஸ் ரேஞ்ச் நான் எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 ஸ்கூப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ட் ஐஸ்கிரீம்ஸை வந்து இந்த ஷாந்தலா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்ல அவங்க போட்டு செய்யறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, அவங்களோட சில சாசஸ் லைக் மேங்கோ சாஸ், சாக்லேட் சாஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அதோட சில சாசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இட்ஸ் லைக் பவுல் ஆஃப் ஹெவன் சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. நான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை சொல்கிறேன். நான் இதை வந்து ஒரு ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஸ்பூன் எடுத்து வைக்கும் போது வாவ் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா இவங்க கிட்ட ஈச் ஸ்கூப் என்ன டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் போடுறாங்களோ கண்டிப்பாக ஒரு ஒரு ஃப்ளேவருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நார்மலாக நம்ம பாஸ்கின் ராபின்ஸ்லேயோ போலார் பியர்லேயோ வாட் எவர் நம்ம வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. தோ அவங்க வந்து ஒரிஜினல் ஃப்ரூட்டில் செஞ்சுருந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது, பட் இதில் வந்து கிளியர் கட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. பட் டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு பர்சனலி இது ஐஸ்கிரீமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஏன்னா இதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் ஒரிஜினாலிட்டி ஆஃப் ஐஸ்கிரீமை வந்து சாப்பிடணுன்னா யூ ஹாவ் டு ட்ரை வித் போலார் பியராக இருக்கட்டும், பாஸ்கின் ராபின்ஸாக இருக்கட்டும், ஆர் ஐபேக்கோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஐஸ்கிரீம், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை கம்பேர் பண்ணால் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு பிகாஸ் ஆஃப் த சுகர். இங்கே கொஞ்சம் நிறையவே சுகரையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போடுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், பட் அதை விட எனக்கு டியூட்டி ஃப்ரூட்டி தான் நிறையவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் சாப்பிட்றதுக்கு உண்மையாக கேட்டால் வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இவங்க கொடுக்குறது ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் டேஸ்ட் தான். பட் நீங்கள் ஒரிஜினல் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஃபீல் பண்ணி சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்காக கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன்டா இங்கே இவ்வளோ கூட்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ், ஃபர்ஸ்ட் ரீசன் இவங்க வந்து 20 years அண்ட் அபவ் இருக்கிறதுனால இவங்க நிறைய கஸ்டமர்ஸை கெயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஃபேமிலி க்ரௌட் கூட நிறைய அட்ராக்ட் ஆகுறாங்க. செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் தான் ரொம்ப அஃபோர்டபுளாக சேல் பண்ணுறாங்க எல்லா ஐஸ்கிரீம் ஷாப்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். தேர்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, எந்த வெரைட்டி கேட்டாலும் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்னொரு ரீசன். ஃபோர்த் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி டேஸ்ட், இவங்க டேஸ்ட்காக என்ன போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் எல்லா ஐஸ்கிரீம் பார்லரையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அண்ட் ஃபைனல் ரீசன், நிறைய பேர் யங் க்ரௌட்ஸை மட்டும் அட்ராக்ட் பண்ணுவாங்க, பட் இவங்க எல்டர் க்ரௌட்ஸை கூட அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அண்ட் இவங்களுக்கு கஸ்டமர் வர டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட் டைம் தான். எஸ் நைட் 8-11 வந்து இவங்களோட பீக் ஹார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஐ டோன்ட் நோ வை, பட் நைட் டைம்ஸில் ஐஸ்கிரீம் சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, பட் நிறைய பேர் அந்த டைமில் மட்டும்தான் வராங்க. இந்த நாங்கள் போயிருக்கிறது கூட அரவுண்ட் 10:30 அப்படின் தான் நாங்கள் வந்து போனோம். அண்ட் அப்போவே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதுதான் நாங்கள் வாங்கின ஷாந்தலா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். நாங்கள் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 20 minutes மேலே ஆயிடுச்சு அங்கே. அதுலேயும் எனக்கு சாப்பிட்ற மூடு போயிடுச்சு, பட் சாப்பிட்டோன்னாஹா அப்படின்னு சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ என்னோட ரிவ்யூ எல்லாம் சொல்லியிருக்கேன், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஆரிஷ் மோம். ஐ இஷ் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.